குமரக்கோம், கேரளாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரியான வேமநாடு ஏரியில் உள்ள தீவு கூட்டங்களின் ஒரு பகுதிதான் இயற்கை அழகிற்கு பெயர் போன குமரகோம். கேரளாவிலேயே மிக அழகான இடங்கள்ல ஒன்று குமரகோம்னு சொல்லப்படுது. வளமான பசுமை காடுகள், பாயும் ஏரிகள், காயல்கள் மற்றும் அழகான உப்பங்கலிகள்னு சொல்லப்படுற பேக் வாட்டர்ஸால சூழப்பட்டதுதான் இந்த குமரகோம் கிராமம். சுற்றுலாத்துறை மற்றும் கேரளா டிராவல் மார்ட் சார்பில் அஞ்சு நாள் சவுத் கேரளா சுற்றுலாவில் கொச்சின் சிட்டி டூரை முடிச்சுட்டு நாங்கள் குமரகோமுக்கு போனோம். கொச்சின்லேருந்து குமரகோமுக்கு போகிற வழியில் நாங்கள் அபாட் டர்டில் பீச் ரெசார்ட்டில் லஞ்ச் சாப்பிட போனோம். பிரைவேட் பீச்சோட தனித்தனி வில்லா டைப்ஸ் ரூம் இருக்க மாதிரி ஒரு செம்மையான ரெசார்ட் இது. இங்கே லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் குமரகோம் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம். குமரகோமுக்கு போகிற வழியில் தண்ணீர் முக்கம் பண்ட்டுன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. வேம்பநாட்டு ஏரிக்கு நடுவில் 1974 கட்டப்பட்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய மண் சீராக்கிய கருதப்படுது இந்த தண்ணீர் முக்கம் அணை. வேம்பநாடு ஏரியை இரண்டா பிரித்து ஒரு பாதியில் வற்றாத உப்பு நீராகவும் மற்றொரு பாதியில் நன்னீராகவும் இருக்கு. உப்பு தண்ணி இருக்க இடத்துல நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல கேரளாவுக்கு பேர் போன ஹவுஸ் போட்ஸை நிறையா பார்க்க முடிஞ்சது. இங்கே ஒரு தாத்தா லாட்ரி வித்துக்கிட்டு இருந்தாரு. சரி, நம்மளும் ஒரு லாட்ரி வாங்கி பணக்காரனாகிடலாம்னு ஒரு லாட்ரி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். குமரகோம்ல நாங்கள் லேக் சாங் ரெசார்ட்னு ஒரு வேற லெவல் ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன் ஏரியாலாம் செம்மையாக இருந்துச்சு. ரிசப்ஷன்லேருந்து ஒரு ஓடை மாதிரி போகுது, அந்த ரெசார்ட் ஃபுல்லாக அது கனெக்ட் ஆகுது. அதில் நீங்கள் குட்டி படகுகள் எல்லாம் கூட போகலாம். நாங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெசார்ட்குள்ளேயே இருக்க கார்டன் ஏரியாவுக்கு போனோம். இந்த கார்டன் ஏரியா பேக் வாட்டர்ஸோட கரையிலேயே அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ரெசார்ட்டோட அழகு, இன்னொரு பக்கம் தண்ணீர் சூழ குமரகோம் பேக் வாட்டர்ஸ்னு இந்த இடம் அடிப்பொலியாக இருந்துச்சு. இந்த ரெசார்ட்லேயே சன்செட் க்ரூஸ்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி தராங்க. சன்செட் க்ரூஸ்னா ஒரு சிக்கார போட்டில் நம்மளை ஏற்றிக்கிட்டு சூரியன் மறையிறத போட்டில் இருந்தே பார்த்து ரசிக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. சூரியன் மறையிற டைமில் இந்த பரவி விரிந்த வேம்பநாடு ஏரியில் சிக்கார போட்டில் போனது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போட்டில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக நிம்மதியாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். சூரியன் மறையிறதையும் போட் பயணத்திலிருந்தே பார்த்து ரசிக்கலாம். சாயங்கால பொழுதை செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த போட் பயணத்தில். சன்செட் க்ரூஸ்லாம் முடிச்சுட்டு ரெசார்ட்டோட கார்டன் ஏரியாவில் பேக் வாட்டர்ஸை பார்க்குற மாதிரி உட்காந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாயங்கால நேரத்தில் இந்த லேக் சாங் ரெசார்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இருள் சூழ்ந்து பேக் குவார்டர்ஸ்ல இருந்து வர தண்ணீரோட சத்தம், பறவைகள் முணுமுணுக்கிறதுன்னு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. நான் சுற்றுலா போகிறப்போ ஃப்ளைட் டிக்கெட் மற்றும் ரூம்ஸ்லாம் புக் பண்ணுறதுக்கு வீகோ ஆப்பை தான் பயன்படுத்துகிறேன். வீகோ ஒரு குளோபல் டிராவல் பிளான். அதோட சேவைகள் பல மொழிகள் மற்றும் பல நாட்டோட ரூபாய்களில் கிடைக்கிது. இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மற்றும் ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணுறப்போ இந்த ஆப் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது பல புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸ் எதில் இருக்குது அப்படின்றத காட்டும். booking.com, Agoda, Make My Trip, அது மட்டும் இல்லாமல் ஸ்பைஸ்ஜெட், இண்டிகோன்னு டேரக்ட் கம்பெனியோட வெப்சைட்ஸ்னு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எதில் கம்மியாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். புதிய வீகோ ஆப்பில் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IRCTC ட்ரெயின் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வீகோ உலகத்திலேயே வேகமாக லோட் ஆகக்கூடிய ஒரு டிராவல் ஆப். அதனால நீங்க கடைசி நேரத்தில் ட்ரெயின் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வீகோ பயன்படுத்தலாம். வீகோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. உடனே வீகோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஏற்கனவே வீகோ ஆப் வச்சிருக்கவங்க வீகோ ஆப் அப்டேட் பண்ணி புதிய அம்சங்கள் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. பயணத்தோட உண்மையான மதிப்பை கண்டறியுங்கள் வீகோ மூலமாக. அடுத்ததா நாங்க ரெசார்ட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க ஸ்ரீ குமரமங்கலம் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு போனோம். இந்த முருகன் கோயில் 1903 கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. கேரளா ஸ்டைல் கோயில் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு வித்தியாசமான இறை அனுபவத்தை கொடுக்கும். பேக் வாட்டர்ஸோட கரையிலே அமைஞ்சிருக்கு இந்த கோவில். கண்டிப்பா குமரகம் போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில எழுந்ததும் இந்த ரெசார்ட்டோட வியூ அப்பா செம்மையா இருந்துச்சு, சான்ஸே இல்ல. குமரகோம்ல ஒரு ஃபேமஸான பறவைகள் சரணாலயம் இருக்கு. அதனால இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய வித்தியாசமான பறவைகளை பார்க்க முடிஞ்சது. வித்தியாசமான பறவைகளோட சத்தம்லாம் கேட்டுட்டு காலை பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காலையில 6 கிளம்பி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்க கோகனட் லகுன் ரெசார்ட்டுக்கு போனோம். அங்க பேர்ட் வாட்சிங்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்றதா சொன்னாங்க, அதுக்காக நாங்க கிளம்பினோம். போற வழி எல்லாமே ரொம்ப அமைதியா மன நிறைவா இருந்துச்சு. பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. போற வழியில ஒரு கோவிலோட செவுத்துல வந்து பெயிண்டிங்ஸ பார்க்க முடிஞ்சது. காலையில 6 இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ், அதுவும் ஒரு கேரளா கோயில பார்த்தா எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாத்துக்கோங்க. இந்த ஃபேன்சி சேவல்லாம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. கோகனட் லகுன் ரெசார்ட்டுக்குள்ள போனதும் பேர்ட் வாட்சிங்காக ஒரு கைட் நம்ம கூட வந்தாரு. எல்லாருக்கும் பைனாகுலர்லாம் கொடுத்து ஒவ்வொரு பறவையை பார்க்குறப்போவும் அதோட சிறப்புகள் என்ன, இது எப்படி சத்தம் போடும், என்ன சாப்பிடும்னு எல்லாமே சொன்னாரு. நிறைய வகையான பறவைகளை பார்த்தோம்.
பறவைகளோடு சேர்த்து நாங்கள் இந்த தண்ணீர் பாம்பை கூட பார்த்தோம். இந்த பாம்புக்கு விஷம்லாம் இல்லையாம், இந்த பாம்பு கடிச்சா கூட நமக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னாங்க. கோகனட் லகுன் ரெசார்ட்ல இருந்து வேம்பநாடு ஏரியை பார்க்குறப்போ நிறைய பேர் கயாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. குமரகோம்ல வசிக்கிற மக்கள்லாம் வீடு கட்டுறதுக்கு தேவையான சிமெண்ட்லாம் போட்டில் கொண்டு போயிட்டு இருந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இங்கே இருக்கவங்களோட வாழ்க்கை முறையை பார்க்க பார்க்க ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. பேர்ட் வாட்சிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு குமரகோமை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட் சார்பில் ரெஸ்பான்சிபிள் டூரிசம் மிஷன் ஒரு ப்ரோக்ராமில் கேரளாவோட பாரம்பரியமான விஷயம்லாம் கேரளாவுக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணுறாங்க. அதில் நம்மளை ஒரு போட்டில் ஏற்றிக்கிட்டு போய் குமரகோமில் இருக்க சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் போய் அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம அனுபவிக்கலாம். போட்டில் இருந்து இறங்கி ஒரு குடிசை தொழில் ஃபேக்டரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே செம்பருத்தி இலையிலிருந்து இயற்கை முறையில் ஷாம்பு தயாரிக்கிறத பற்றிலாம் காமிச்சாங்க. அடுத்ததாக தேங்காய் நாரை பயன்படுத்தி கயிறு தயாரிக்கிறது எப்படின்றத பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்க. தேங்காய் மட்டையிலேருந்து தேங்காய் நாரை எடுத்து ஒரு சின்ன மெஷின் மூலமாக எப்படி நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு தயார் பண்ணுறது பற்றிலாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மெஷின் இல்லாமல் கையிலேயே எப்படி மெல்லிசான கயிறுலாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்ததாக கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான லெமன் கிராஸ் மஞ்சள்லாம் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, அதோட நன்மைகள் பற்றிலாம் சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு தென்னை மரத்தை ஈஸியாக ஏறக்கூடிய ஒரு டிவைஸை பயன்படுத்தி தென்னை மரத்தை ஏறி காமிச்சாங்க. நான் கூட அதை பயன்படுத்தி தென்னை மரத்தில் ஏறி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டில் ஏறி அடுத்த கிராமத்துக்கு போனோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய வாத்துகள்லாம் பார்த்தோம். இங்கே தென்னை மட்டையிலிருந்து கூரை செய்கிறது அப்புறம் பாய் தயாரிக்கிறதை பற்றிலாம் காமிச்சாங்க. வலையில் ஈஸியாக மீன் பிடிக்கிறது எப்படின்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான கல் எப்படி தயார் பண்ணுறாங்க, கல் எடுக்கிறதுனா என்னென்னலாம் தெளிவாக சொல்லிட்டு எங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கல் கொடுத்தாங்க. ஒரு அரிசி கஞ்சியை புளிச்சு போனதுக்கப்புறம் குடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் கல் குடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேரளாவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் போட்டில் போயிட்டு இருக்கப்போ எங்களோட ரெஸ்பான்சிபிள் டூரிசமோட கைட் லில்லி பூலேருந்து ஒரு நெக்லஸ் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி இதை செஞ்சு காட்டினாரு. இந்த ரெஸ்பான்சிபிள் டூரிசம் மிஷனில் ஷாம்பு தயாரிக்கிறது, கயிறு தயாரிக்கிறது, மூலிகை செடிகளோட நன்மைகள், தேங்காய் மரத்தில் ஈஸியாக ஏறுறது எப்படி, பாய் தயாரிப்பு, மீன் பிடிக்கிறது, கல் எடுக்கிறதுன்னு கேரளாவோட மிக முக்கியமான தயாரிப்பு முறைகள்லாம் பார்த்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான சுற்றுலா அனுபவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கேரளா மக்களுடைய இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை முறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக குமரகோம்ல இருக்க அவிதா ரெசார்ட்டுக்கு போனோம். கரிமீன் பொரியல், கேரளா ரைஸ், குட்டநாடு மீன் குழம்புலாம் சாப்பிட்டோம். சூப்பரான வியூவில் உட்காந்து செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நாங்கள் தாளத்தங்காடு ஜுமா மசூதிக்கு போனோம். இந்த மசூதி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்தியாவிலேயே பழமையான பள்ளிவாசலில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இந்த பள்ளிவாசல் வித்தியாசமான கட்டிட கலையில் மர வேலைப்பாடுகளோட மர சிற்பங்கள்லாம் நிறைய இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. பழைய காலத்தில் மணி பார்க்கறதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு கல் இங்கே இருக்கும். இந்த கல்லில் சூரிய ஒளி படுறதை வச்சு அந்த காலத்தில் மணி என்னன்னு சொல்லுவாங்களாம். இந்த பள்ளிவாசலுக்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இருக்கு. ஃபுல்லா மர வேலைப்பாடுகளால பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு. 1000 வருஷத்துக்கு மேலாக இந்த மசூதியை தாங்கி நிற்கிறது இந்த 8 தூண்கள் மட்டும்தான் அங்க இருக்கவங்க சொன்னாங்க. சவுத் கேரளா சுற்றுலா போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம தாளத்தங்காடி மசூதிக்கு போயிட்டு வாங்க. அடுத்ததான் நாங்க அங்கிருந்து கிளம்பி கோட்டையும் செரியப்பள்ளின்ற சர்ச்சுக்கு போனோம். மேரி மாதாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த தேவாலயம் 1579 கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 444 வருஷம் கழிச்சும் இன்னும் கம்பீரமாக நிற்கிது. இந்த தேவாலயத்தில் ஹிந்து கிறிஸ்டியன் ஒற்றுமையை நம்மளால் பார்க்க முடியும். எந்த சர்ச்சிலையுமே உங்களால் ஆயில் லேம்ப்ஸ் அதாவது விளக்கு பார்க்க முடியாது. எண்ணெய் ஊற்றி விளக்கு பொறுத்துறத கான்செப்ட் வந்து எங்கேயுமே இருக்காது. எல்லா இடத்துலையுமே கேண்டில் தான் இருக்கும், மெழுகுவர்த்தி தான் இருக்கும். ஆனால் இந்த தேவாலயத்தில் வந்து விளக்கு பொறுத்து முறையை வந்து இன்னுமே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவிலேயே ரொம்ப வித்தியாசமான சர்ச் இது, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அடுத்ததான் நாங்கள் குமரகோம் கிராஃப்ட் மியூசியமுக்கு போனோம். அங்கே பழைய காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. பழைய காலத்து ரேடியோ, ட்ரங்க் பெட்டிகள், விளையாட்டு சாமான்கள், கல் எடுக்க பயன்படுத்துகிற சாமான்கள், வித்தியாசமான கூடை வகைகள், அந்த காலத்து ராஜாக்கள் பயன்படுத்தின சாவி வகைகள்னு நிறையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்கள்லாம் நிறையா விற்பனைக்கும் வச்சுருந்தாங்க. சாயங்கால நேரத்தில் வெளியில் சுற்றி பார்க்கறத விட நாங்கள் தங்கியிருந்த லேக் சாங் ரெசார்ட்டில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெசார்ட்டோட கார்டன் ஏரியாவில் சேர், ஊஞ்சல், ஸ்டோன் பெஞ்ச்னு நிறைய போட்டிருப்பாங்க. இங்கே உட்காந்து குமரகோம் பேக் வாட்டர்ஸோட அழகை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலியோடு போனீங்கன்னா இந்த இடம் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. லேக் சாங் ரெசார்ட்டில் டின்னருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சூப், நிறைய நான்வெஜ் வெரைட்டிஸ், ரொட்டி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், டெசர்ட்ஸ்னு அருமையாக இருந்துச்சு சாப்பாடு. அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த லேக் சாங் ரெசார்ட்டில் ரிசப்ஷன் ஏரியாவில் ஒரு குட்டி படகு இருக்கும்னு சொல்லியிருந்தேன், அதில் ஒரு ரவுண்ட் போகலாம்னு போனேன். ரெசார்ட் ஃபுல்லாக ஒரு குட்டி நீரோடை மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு படகு பயணம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். குமரகோம்லேருந்து கிளம்பி நாங்கள் ஆலப்புழா போனோம். ஆலப்புழா ஹவுஸ் போட் சுற்றுலா வீடியோ தனியாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கேரளா சுற்றுலாத்துறை மற்றும் கேரளா டிராவல் மார்ட் ஹோஸ்ட் பண்ண இந்த ட்ரிப்ல கொச்சின், குமரகம், ஆலப்புழா, தேக்கடி, மூணார்னு சவுத் கேரளா ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். நாங்க குமரகம்ல தங்கியிருந்த லேக் சாங் ரெசார்ட் மன நிம்மதிக்கு சுற்றுலா போறவங்களுக்கு அருமையான இடம்னே சொல்லலாம். கேரளாவின் பாரம்பரிய கட்டிடக்கலையில கட்டியிருக்க பில்டிங்ஸை பார்க்கவே அருமையா இருக்கும். ஸ்விம்மிங் பூல், ஜிம், சிட் அவுட் ஏரியா, குழந்தைகளுக்கான பிளே ஏரியான்னு எல்லா வசதிகளுமே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா பேக் வாட்டர்ஸை பார்க்குற மாதிரி இருக்க கார்டன் ஏரியாலாம் வேற லெவல். நீங்கள் லேக் சாங் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த குமரகம் சுற்றுலா பற்றின உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல சுற்றுலா வீடியோவோட பார்க்கலாம்.